இன்றைய மிஷினரி எமில் ரிச்சர்டு. சிறு விதை ஆலமரமாகும், அதிலிருந்து வரும் விழுதுகள் எண்ணற்றவைகளாக தொடரும். ஆம், சிறு தரிசனங்களும் அப்படியே, அவை விரிவடைந்து கொண்டே செல்லும். ஆண்டவர் தரும் தரிசனங்கள் நிச்சயமாகவே பெருகி பலருக்கு பயன் தரும். எமில் ரிச்சர்ட் தரிசனத்தின் சொந்தக்காரர். இந்தியாவில் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்காக அவர் உள்ளம் ஏங்கியது. உடனே தன்னை அர்ப்பணித்தார். 1957 இந்தியாவின் ஏழை குழந்தைகளுக்காக ஒரு நிறுவனத்தை ஜெர்மனி தேசத்தில் ஆரம்பித்து இந்தியாவில் கால் பதித்தார். இன்று இந்தியாவில் 70 இடங்களிலும் அயல் நாட்டிலும் தன் கிளைகளை பரப்பி பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளை வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு உயரச் செய்து 1000 மாணவ மாணவிகளின் வாழ்வில் ஒளியேற்றி சுடர்விட செய்து பிரகாசிக்கும் கிறிஸ்டியன் மிஷன் சர்வீஸ் CMS என்பதே அந்த நிறுவனம். உண்ண உணவிற்கோ குறைவில்லை, உடுக்க உடைக்கும் பஞ்சமில்லை, தங்கும் இடத்திற்கோ அளவில்லை. உலகியல் அறிவுக்கு பள்ளிகள், உன்னதரை பற்றி அறிவதற்கு அணுதினமும் காலை மாலை தியானங்கள், விசுவாசத்தில் நிலைக்க ஜெப ஜீவியங்கள், மொத்தத்தில் CMS ஒரு குட்டி பரலோகம் என்றே சொல்லலாம். அர்ப்பணித்த அடியார்களால் ஆச்சரியமான தலைவர்கள் உருவாக்கப்பட்டனர், உருவாகி கொண்டும் இருக்கின்றனர். எமில் ரிச்சர்ட் இந்திய ஏழைகளின் கனவை நனவாக்கினார். பாதை அறியா மக்களுக்கு பாதைகளை காட்டினார், அவைகளில் நடக்கும் பக்குவத்தையும் சொல்லிக் கொடுத்தார். இவரால் இளம் இதயங்கள் இன்பமுடன் தங்கள் வாழ்வை தொடர்கின்றனர். எமில் ரிச்சர்ட் என்கிற சிறுவிதை ஆலமரமானது. எனக்கு அன்பானவர்களே, பிறர் வாழ்வை உயர்த்த சிறு விதையை போன்று உங்களின் சிறு முயற்சி என்ன? வாருங்கள், சேர்ந்து செபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். உம்மிடத்திலிருந்து பெரிய தரிசனங்களை பெற்று பெரிய காரியங்களை செய்ய எங்களையும் பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.